வணக்கம் நண்பர்களே, இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற செடி வந்து குண்டமல்லி செடி. இந்த செடி வந்து நட்டு வந்து ஒரு 20 நாள் ஆகுது. பாருங்கள், இந்த துளிர்லாம் வந்து புதுசாக போட்ட துளிர். பாருங்கள் இந்த துளிர்லாம், துளிர் எடுக்குது பாருங்கள். இது சுத்தமாக காஞ்ச மாதிரி தான் இருக்கும், இருந்தால் கூட நல்ல துளிர் வர ஆரம்பிக்கும். என்னடா இது, குச்சியெல்லாம் உடந்துருச்சு, துளிர் வந்து வரவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேணாம். சுத்தமாக வந்து எல்லா இலையுமே உளுந்துரும். உளுந்தால் கூட பாருங்கள், அந்த நான் அந்த இது சொல்கிறேன் பாருங்கள், அந்த துளிர் வர காட்டுறோம் பார்த்தீங்களா, செடியில் அந்த மாதிரி இருக்கும். இந்த துளிர் நீங்கள் மேக்ஸிமம் எப்படின்னா, ஒன்று ரெண்டு செடி வந்து நட்டிங்க அப்படின்னா ஒரு சில செடிங்க வந்து ஃபெயிலர் ஆனாலே ஆகலாம். அதனால் நீங்கள் நடும்போது ஒரு 2 அல்லது 3 செடிக்கு மேலே நடுங்க. அப்படி நட்டிங்க அப்படின்னா ஒன்று ஃபெயிலர் ஆனால் கூட இன்னொன்று வந்து வளர தொடங்கிடும். பாருங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த துளிர்லாம் வந்து ஒட்டி விட்ருக்கு பாருங்கள். சின்ன செடி தான் பாருங்க, நான் காட்டுறேன். ஒரே ஒரு 20 நாள் தான் ஆகுது, இருந்தால் கூட துளிர் வர ஆரம்பிக்குது. இந்த துளிர், இந்த மாதிரி துளிர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சின்ன செடியாக இருக்கும்போது ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்ட ஆரம்பிக்கணும். தண்ணி இந்த வெயிலுக்கு வந்து காஞ்சிடக்கூடாது. செடி வந்து காயமாக பார்த்துக்கினீங்க அப்படின்னா அந்த மாதிரி துளிர் விட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பாருங்கள் செடி பக்கத்தில் சின்ன களை கூட இருக்கக்கூடாது. அப்பப்போ எல்லாம் சுத்தமாக கொத்தி விட்டுறணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகமாக ரொம்ப களை வந்த இடத்துல வந்து விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வராது, செடி வந்து வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் முடிஞ்சளவுக்கு கலைங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக செடி நல்லா வளரும். நன்றி, வணக்கம்.